ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம சேனலில் உங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கத்திரிக்காய் பச்சைக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தக்காளி அதுக்கு ஈக்குவலாக தான் போடணும். இது மல்லி இலை, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து தாளிப்புக்கு வெங்காயம், கடுகு, ஜீரகம், உப்பு எல்லாம் வந்து நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு பார்க்கல வாங்க. எல்லாம் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இதே சாப்பிடுவீங்க. ஒரு வித்தியாசமாக வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன், இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாம். இது தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். அடுத்தது மல்லி இலை, அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதிலே போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், இந்த பஜ்ஜி இது சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாங்க. பாருங்கள், நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். பாருங்கள், இதை நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு தாளிச்சிடலாம். வானல் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். நம்ம ஜீரகம் போட்டாச்சு, வெங்காயத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், தாளிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நல்லா அந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிடணும் எல்லாமே. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா குண்டு வரமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி, அது கூட நம்ம லேசாக லைட்டாக நம்ம தூள் மாதிரி நுணுக்கி இந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கிட்டோம்னா அது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தாளிச்சாச்சு, இறக்கிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, கத்திரிக்காய் சட்னி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.